நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி வந்து பேன்கேக் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாமா? கோதுமை மாவு, சுகர், பட்டர், அப்புறம் ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பால் அது மிக்ஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் பேக்கிங் பவுடர், சின்னமன் பவுடர், அந்த பட்டை பவுடர் இருக்குதுல்ல அதுதான். இது வந்து மேலே ஊற்றுறதுக்கு செய்து முடித்த உடனே ஹனி, அப்புறம் பனானா. இன்றைக்கி நான் பனானா வச்சு தான் செய்ய போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பழம் சின்னதாக இருக்கிறதுனால நான் இன்றைக்கி ஒரு மூணு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். பனானா இல்லாமல் கூட பண்ணலாம். இது வந்து இன்றைக்கி பனானா பேன் கேக் தான் நம்ம பண்ணுறோம். இது வந்து நம்ம விருப்பம்தான், என்ன என்ன கலந்து செய்யணுங்கிறது. சில பேர் வந்து அந்த சாக்கோ சிப்ஸ்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் கலந்து பண்ணலாம். இது நம்ம வாழைப்பழத்தை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இது வாழைப்பழத்தை நல்லா நம்ம இப்படி மேஷ் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது நான் இது மாவுலாம் எவ்வளோன்னு அளவு காட்டிடுறேன். நான் இந்த கப்பால் மைதா மாவு அரை கப்பு எடுத்துக்கிறேன் இதால், அப்புறம் கோதுமை மாவு அரை கப்பு, அப்போ ரெண்டும் சேர்ந்து ஒரு கப்பு அளவு வருது. நான் மைதா மாவை அவாய்ட் பண்ணுறதுக்காக அது சரி ரொம்ப சேர்க்க வேண்டாம்னு தான் இன்றைக்கி கோதுமை மாவுக்கு கொஞ்சம் கலந்து எடுத்து வைக்கிறேன். இது ஒரு கப்பு ஆயிடுச்சு. அடுத்தது சுகர் அரை கப்பு. மாவு வந்து ஒரு கப் அளவு வருது, சுகர் வந்து அப்போ நம்ம அரை கப்பு எடுத்துக்கலாம். ஏன்னா வாழைப்பழத்துலேயும் கொஞ்சம் சுகர் இருக்கும், நல்ல இனிப்பு இருக்கும். அதனால் அது அதுக்கு ஒரு முட்டை இப்போ மிக்ஸ் பண்ணிடலாமா? இதில் நல்லா சுகரை போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். அடுத்து ஒரு முட்டையை நம்ம அதில் ஊற்றிடலாம். இது கிட்டத்தட்ட நம்ம கேக்கெலாம் செய்கிறதுக்குள்ள தேவையான பொருட்கள் தான். மைதா மாவு, சுகர், முட்டை, சீனி, இதெல்லாம் நம்ம கேக்குக்குள்ள பொருட்கள் தான். ஆனால் இது நம்ம பேனில் பண்ணுறோம். அதே பொருட்களை வச்சு பேனில் இன்ஸ்டண்ட்டாக உடனே டக்கு டக்குன்னு போட்டு செய்கிற இது தான். இது ஒரு வெஸ்டர்ன் ஃபுட்டு தான் சொல்லணும். இப்போ நம்ம ஊர்லேயும் இது வந்து ரொம்ப எல்லாம் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. இது நல்லா பீட் பண்ணியாச்சு. அடுத்தது கொஞ்சம் நம்ம அதில் நெய் கலந்துக்கலாம். நீங்கள் தேவைன்னா என்னென்னா கூட ஊற்றிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. இல்லைன்னா கலந்து ஊற்றிக்கோங்க. அப்புறம் இந்த மாவை போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அது கொஞ்சம் நல்ல கேக் மாதிரி கொஞ்சம் உப்பி வர்றதுக்காக தான் இந்த பேக்கிங் பவுடர் கலந்துக்கிறோம். பால் கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அந்த தோசை பக்குவத்துக்கு நம்மளுக்கு ஊத்துற பக்குவம் வர வரைக்கும் நீங்கள் பால் கலந்துக்கோங்க. ரொம்பவும் தண்ணி ஆகிடக்கூடாது. அந்த பட்டை பவுடர் வந்து நல்லாயிருக்கும் அந்த வாசனை, அது கொஞ்சம் போட்டுக்கிறேன். வெனிலா எசன்ஸ்னால் உங்களுக்கு என்ன எசன்ஸ் வாசனை பிடிக்குதோ, வெனிலா பிடிக்குதுன்னா அதை ஊற்றிக்கலாம். இது கடையில் ரெடிமேட் மிக்ஸாக கூட கிடைக்குது. இது நம்ம இவ்வளோ தான் வீட்டிலையே டக்குன்னு செய்துட்டு போகலாம். இந்த பதத்துக்கு நம்ம அதை ரெடி பண்ணிக்கணும். மாவை நான் தோசைக்கல்லை சூடு பண்ண போட்டுட்டேன். இது டக்குன்னு சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம மார்னிங் டிஃபனுக்கு எல்லாம் கொடுத்தோம்னா நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாகவும் இருக்கும். இதில் எக் இருக்குது, பட்டர் இருக்குது, பனானா செய்கிறது எல்லாமே கலந்த ஒரு உணவாக அவங்களுக்கு போயிடும். லேசாக பட்டர் போட்டுக்கலாம். இது ஒரே டைம் வந்து நம்மளுக்கு எல்லாம் சாப்பிட உக்காந்தாங்கன்னா டக்கு டக்குன்னு போட்டு கொடுக்குறதுக்கு இதில் வசதியாக இருக்கும். ஒன்று ஒன்றா சுட்டு எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஆறு ஊற்றலாம்னு நினைக்கிறேன். ஊற்றி காட்டுறேன் பாருங்கள்.
லேசாக பட்டர் போட்டுடலாம் மேலே. இந்த கலருக்கு வரணும், அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கேக்லாம் நம்ம பேக்கிங் டைம் கூட ஆகும், வெயிட் பண்ணி அது ஆகிறதுக்கு பதிலாக இது பேன்லே பண்ணுற கேக். டக்குன்னு பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம காலையில் காலை உணவாக கூட இதை பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும், பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து வெளிநாடுகள்லாம் எப்படின்னா ப்ளூபெரிஸ், அந்த சாக்கோ சிப்ஸ், ஸ்ட்ராபெரி அதெல்லாம் கட் பண்ணி வச்சு அதோட சேர்த்து சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். அதெல்லாம் பெரிய ஸ்டார் ஹோட்டல்லலாம் போனீங்கன்னா இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே வச்சுருக்காங்க. இது ஒன்றும் பெரிய நம்ம செய்ய முடியாத அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஐட்டம்லாம் கிடையாது, சிம்பிளாக இவ்வளோ தான் பொருட்கள். இதை வச்சு நம்ம வீட்டிலையே அந்த மாதிரி செய்து கொடுத்துடலாம் எல்லாருக்கும். அவ்வளோதாங்க ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணுற ஒரு உணவு தான் இது. டக்குன்னு வீட்டில் இருக்கிற பால், முட்டை, சீனி, மைதா வச்சு பண்ணிடலாம். தனி மைதாலேயும் அப்படி தான் பண்ணுறாங்க. நான் வந்து மைதா மாவை கொஞ்சம் குறைச்சிக்கணும் சாப்பாட்டில்ங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து கோதுமை மாவும் கலந்து பண்ணியிருக்கேன். இது சூட்டோடைய இதுக்கு மேலே வந்து பட்டர் வச்சிடலாம். அந்த சூட்டில் அப்படியே அது மெல்ட் ஆகும். பட்டர் வச்சுட்டு ஹனியை அப்படியே ஊற்றி விட்டுறணும். நீங்கள் ஸ்ட்ராபெரிஸ்லாம் இருந்ததுன்னா மேலே அதெல்லாம் வச்சு நல்லா அழகுபடுத்திக்கலாம். ப்ளூபெரிஸ், ஸ்ட்ராபெரிஸ் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். பிள்ளைங்கள்லாம் அதை ரொம்ப பார்த்து கலர்ஃபுல்லாக கொடுத்தா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்களா, சுவையான பேன்கேக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க, குட்டி பிள்ளைங்களெல்லாம் சந்தோஷப்படுத்துங்க இதை பண்ணி. பாய்.